ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் 4G மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து எப்படி 5G அளவுக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஏபிஎனை வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து 5G பீட்டா டெஸ்டிங் அப்படின்னு நேம் கொடுத்து அதில் சில மாற்றங்கள் பண்ணுறதன் மூலயமா கண்டிப்பாக உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பல மடங்கு அதிகரிக்கும். நான் பர்சனலாக இந்த செட்டிங் மாற்றினதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா 10 MB டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்பீட் டெஸ்ட்டு ஓக்லா அப்படின்னு இன்டர்நெட் ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செட்டிங்கை மாற்றினதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் என்னென்ன செட்டிங் மாற்றிருக்கனோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை இதுலையோ ஒன்று நோட் பண்ணி நான் எப்படி பண்ணியிருக்கனோ அதே மாதிரி நீங்கள் வந்து மாற்றுங்க. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலமாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காட்டுறேன், அதை வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து ஸ்பீட் டெஸ்ட் ஆப் மூலிமா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஓக்லா ஸ்பீட் டெஸ்ட் ஆப்பு. ஜஸ்ட் கோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 9, 10, 11, 10 MB வருது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 10.8 MB என்னோடய டவுன்லோட் ஸ்பீடு. அப்லோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயலட் கலரில் தெரியும், அது பார்த்திங்கன்னா 0.30. 1 MB கூட எனக்கு அப்லோடிங் ஸ்பீடு இல்லை. இப்போ நான் செட்டிங் மாற்றுறேன், மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு இதே ஸ்பீடை நான் டெஸ்ட்டை உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். செட்டிங்ஸ் போயிருங்க, சிம் கார்டு அண்டு மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன், ஜியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஜியோ நெட் அப்படின்னு ஒரு ஏபிஎன் இருக்கும். நம்ம வந்து புதுசாக ஒரு ஏபிஎன் கிரியேட் பண்ணோம், கீழே இருக்க நியூ ஏபிஎன் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நேம் வந்து இதுக்கு நம்ம கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நேம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் என்டர் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் வந்து 5G அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 5G வந்து கேப்சுலேட்டரில் டைப் பண்ணும், நான் எது எது கேப்சுலேட்டரில் அடிக்கணும் அதை கேப்சுலேட்டரில் அடிங்க. ப்ரைம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், P வந்து கேப்சுலேட்டரில் அடிக்கணும், PRIME. கரெக்டாக ஸ்பெல்லிங் பார்த்து கரெக்டாக அடிங்க. ஸ்பேஸ் விடணும், ஸ்பேஸ் பீட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். B வந்து கேப்சுலேட்டர், மறக்காமல் நான் எது எது கேப்சுல அடிச்சிருக்கணும் அதெல்லாம் கேப்சுல அடிங்க. P வந்து கேப்ஸு, B கேப்ஸு, ஜி கேப்ஸ், இந்த மூணுமே கேப்ஸில் இருக்கான்னு பார்த்துங்க. ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நேம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் வந்து செட் பண்ணும், ஏபிஎன் கிளிக் பண்ணி இதுக்கும் நம்ம பேர் கொடுக்கணும். 5G வந்து கேப்ஸு, ஸ்பேஸ் விடாமல் 2020 அப்படின்னு டைப் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் நாட் செட், யூசர் நேம் வந்து நம்ம கொடுக்கணும், அதை கிளிக் பண்ணி இது ஸ்மால் லெட்டரில் தான் எல்லாமே டைப் பண்ணும். பீட்டா டெஸ்டிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், எல்லாமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணோம். டெஸ்டிங் ING டைப் பண்ணி ஸ்பேஸ் விடாமல் 5G அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த G கூட நீங்கள் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும், எல்லாமே ஸ்மாலில் இருக்கா அப்படின்னு இன்னொருக்க செக் பண்ணிங்க. ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் நாட் செட், சர்வர் நாட் செட், MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் நாட் செட், ஆத்தன்டிக்கேஷன் நாட் செட், ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அதை கிளிக் பண்ணி IPv4/IPv6 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க, இல்லைன்னா அதில் வச்சுக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலும் IPv4 IPv6 ரெண்டுலேயும் இருக்கான்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரியரில் அன்ஸ்பெசிஃபைடு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பேரியர் கிளிக் பண்ணி அன்ஸ்பெசிஃபைடு அப்படிங்கிறத வந்து அன்டிக் பண்ணிடுங்க. அதை அன்டிக் பண்ணி கீழே LTE டிக் பண்ணிடுங்க, HSPA டிக், HSUPA டிக், HSDPA டிக், GPRS டிக், அந்த அன்ஸ்பெசிஃபைடை தவிர மித்த எல்லாத்துக்கும் டிக் பண்ணி விட்டுருங்க. ஒருக்கா பார்த்துக்குங்க, அன்ஸ்பெசிஃபைடு வந்து
அன்டிக்கில் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எது எது வந்து டிக் பண்ணிங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா MVNO டைப் வந்து அதையும் நாட் செட் கொடுத்துருங்க. கீழே மூணு ஆப்ஷன் கிளிக் பண்ணி மோர் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த செட்டிங்ஸை வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணோன்னே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5G ப்ரைம் பீட்டா அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு புது ஏபிஎன் வந்து க்ரியேட் ஆகியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்ட் டிசபிள் ஆகி மறுபடியும் எனேபிள் ஆகும். சில டைம் டவர் கூட கட் ஆகி மறுபடியும் கனெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்ட் டிசபிள் ஆயிடுச்சு, ஓல்ட் எனபிள் ஆகணும், எனபிள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்ட் எனபிள் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த செட்டிங் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, எனக்கு பழைய செட்டிங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இன்டர்நெட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓல்ட் டிசபிள் ஆகி எனபிள் ஆகும், மறுபடியும் பழைய செட்டிங்க்கே வந்துடும். இந்த 5G பீட்டா அந்த செட்டிங்கை வந்து நீங்கள் டெலிட் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ரீசெட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டெலிட் ஆகிரும். இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா இதை பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நல்லதாக இருக்கும். நான் 5G ப்ரைம் பீட்டா கிளிக் பண்ணிட்டேன், ஓல்ட் டிசபிள் ஆகிருச்சு, எனபிள் ஆகும் போய் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்ட் எனபிள் ஆகிருச்சு. இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து அதே ஆப் மூலமா பண்ணுறேன். அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸ்பீட் டெஸ்ட் ஏன்னா அதிகமாக வந்து கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேலே வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓக்லா அப்படின்னு ஜஸ்ட் கோ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனோடனே உங்களுக்கு ஸ்பீடு வந்து அனலைஸ் பண்ணி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு 19-20 MB போயிடுச்சு, மறுபடியும் குறைக்கிது 13 MB 12 13 மறுபடியும் ஏறுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு தான், 18 MB இல்லை 24 MB மேலே போயிடுச்சு, 24.6 MB டவுன்லோட் ஸ்பீடு. அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1 MB விட அதிகமாகவே வருது, 1.70 MB 1.2 MB வந்துருச்சு, பரவாயில்ல. 2 MB 2.39 MB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஸ்பீட் கிடச்சிருக்கு. பழசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 MB தான் டவுன்லோட் ஸ்பீட் இருந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா 24.6 MB வந்திருக்கு. அப்லோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 1 MB கூட வரல, செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 MB கூட வரல. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.39 MB வந்திருக்கு. இது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்னே சொல்லலாம். மறக்காமல் நீங்களும் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா மாற்றிக்கங்க அப்படிங்கிறனா சில பேர்த்துக்கு வந்து தோணும், இது வந்து அந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மாறிக்கணும் அப்படின்னு தோணும். அதனால தான் அதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.